நல்லா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு பிக் பீசஸ், நல்லா நியாயமாக பெருசாக இருக்குது, திக்காகவும் இருக்குது. சியக்கா ஃபிஷ் தான் எடுத்து வச்சுருக்கேன், இக்கன் சியக்கா இது. ஸோ நாலு பீஸ் இன்றைக்கி நான் இதை பொறிக்க போகிறேன் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. ஸோ மிச்சம் உள்ள மீன்லாம், இந்த தலை, இந்த வாலுலாம் நான் கறி வைக்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் பீசஸ்லாம் முதல்ல நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு, சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மாதிரி கொரியாண்டர் பவுடர் இது, இங்கே ஒரு ஹாஃப் இன்ச் மாதிரி ஜிஞ்சர், அப்புறம் ஒரு ரெண்டு பல்லு பூண்டு, இந்த மாதிரி நான் இடித்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி லெமன் ஜூஸ் இது. கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் கூட போட்டுக்கலாம். குத்து மதிப்பாக போட்டுக்குங்க, ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கொஞ்சம் கூட நான் போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக நாங்கள் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை பொடி, இது கருவேப்பிலை பொடி, இது வந்து ஆப்ஷனல் ஆக்சுவலி. இந்த கருவேப்பிலைலாம் நீங்கள் இந்த கருவேப்பிலை பொடியெலாம் நீங்கள் வச்சுருக்கலன்னா ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் பொடி மாதிரி நீங்கள் செஞ்சு கூட அது கூட பாய்க்கலாம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஸோ இதை கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் நான் போட்டுக்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி இந்த மசாலாலாம் இந்த ஃபிஷ்ஷில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டோம், அப்புறம் இதை போசிக்கலாம். இந்த மீன் நல்லா இப்போ ஒரு 1/2 hour வரைக்கும் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பொரிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு, இந்த மீன் பீசஸ்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, கொஞ்சம் செபாலாக இருக்குது, எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தின்னாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பொரிக்கிறது ஈஸியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. இப்போ இது நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்துடலாம். நீங்களும் இந்த மசாலா ஃபிஷ் ஃப்ரை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி நம்ம மீன் பொரிப்போம், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக, சம்டைம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.